அதாவது தௌஹீத் ஜமாத்துக்காரங்க வந்து தனியா தொழுகிறாங்களா அது ஏன் அப்படின்னு கேட்கிறாங்க. அது ஏன்னு கேட்டா அல்லாஹ் வந்து குர்ஆன்ல 9வது அத்தியாயத்துல பள்ளி மாசல ரெண்டு வகையா அல்லாஹ் பிரிக்கிறான். 9வது அத்தியாயத்துல 107 108 109 வசனங்கள் நீங்க படிச்சு பார்த்தா உங்களுக்கு தெரியும். அதுல அல்லாஹ் என்ன செய்யறான்னு கேட்டா ரெண்டு வகையாக பள்ளிவாசல பிரிச்சு இந்த மாதிரி பள்ளியில தான் நீங்க தொழணும், இந்த மாதிரி பள்ளியில தொழக்கூடாது அப்படின்னு எல்லாம் என்ன செய்யறான் பள்ளி வாசல ரெண்டா அல்லாஹ் பிரிக்கிறான். அது என்ன ரெண்டா பிரிக்கிறான்னு கேட்டா ஒரு நாலு காரணம் சொல்றான்ல, வல்லதி நத்தகு மஸ்ஜிதன் திராரன், ஒரு பள்ளி வாசலை கேடு விளைவிப்பதற்காக மக்களுக்கு இடைஞ்சல் செய்வதற்காக கேடு விளைவிப்பதற்காக உண்டாக்கி கொள்கிறார்கள். அல்லாஹ் சொல்றான் பள்ளி வாசல் எதுக்கு உண்டாக்குறாங்க, கேடு விளைவிப்பதற்காக உண்டாக்குகிறார்கள் ஒன்னு. அதுக்கப்புறம் வந்து தஃப்ரீகம் பைனல் மூமினின், மூமின்களுக்கு மத்தியில பிளவை ஏற்படுத்துவதற்காக பள்ளி வாசல் உண்டாக்குகிறார்கள். பிளவு ஏற்படுத்துறது சாமி மதுவுக்காரங்க வரக்கூடாது, தொப்பி போடாதவங்க வரக்கூடாது, இவன் தான் வரணு இவன் தான் வரக்கூடாது என்று மூமின்கள் என்ன செய்யறாங்க பிளவு ஏற்படுத்துகிறார்கள். மூணாவது இருசாதன் லிமன் ஹாரபல்லாக வரசூலகு, அல்லாஹ் ரசூலுக்கு எதிராக யாரெல்லாம் இருக்கிறானோ அவனுக்கெல்லாம் அடைக்கலம் கொடுக்கறாங்க, வரதட்சணை வாங்க கூடாதுன்னு எல்லா ரசூல் நமக்கு சொல்றாங்க. வரதட்சணை வாங்கின கல்யாணத்தை எங்க வச்சு நடத்துறாங்க, பள்ளி வாசல் வச்சு நடத்துறாங்க, அடைக்கலம் கொடுக்கறாங்க. அல்லா ரசூலுக்கு எதிராக செயல்களுக்கு எல்லாம் பள்ளி வாசல் என்ன செய்யறாங்க புகலிடம் கொடுக்கறாங்க. அடுத்து வந்து ஒக்குஃபுரன், அல்லாவை மறுக்கிற ஒரு விஷயத்தையும் அதுல செய்கிறார்கள் பள்ளி வாசல்ல, இறை மறுப்பான காரியங்களை. இப்ப உதாரணத்தை எடுத்துக்கிட்டீங்கன்னு சொன்னா, இப்ப நம்ம இந்த நிகழ்ச்சி நடத்துறதுக்கு முன்னாடி உங்க ஊர்ல உள்ள பள்ளிவாசல்ல மூழுது ஓதுனாங்க, மூழுது ஓதுனாங்களா, மூழுக்காக வெயிட் பண்ணி இருந்தது, வெயிட் பண்ணும்ல. இந்த மூழுதுங்கிறது என்ன, நம்ம காதலே விழுந்துச்சு ஓதுனாங்க, இந்த நம்ம காதலே இப்ப கொஞ்ச நேரத்துக்கு முந்தி கேட்டோம், என்ன கேட்டோம், அப்துல் காதிர் ஜி நாகூர் சாகுல மீது இறந்து போயிட்டாரு இல்லையா, அவரை அழைத்து பாடுற ஒரு பாட்டு படிச்சாங்க. அந்த பாட்டு இன்னைக்கு படிச்ச பாட்டு, நம்ம காதல விழுந்த பாட்டு. அதுல என்ன படிக்கிறாங்க, யா சாஹிபன் நாகூரி, நாகூராரே. அரபில படிக்கிறாங்க, உங்களுக்கு அர்த்தம் தெரியல, அவங்க அரபில படிச்சுட்டு அர்த்தம் செய்யறேன். அல்லாவை வணங்குவதற்குரிய பள்ளி வாசல்ல உட்கார்ந்து கொண்டு யா சாஹிபன் நாகூரி, நாகூராரே, நாகூர்ல அடங்கியிருக்கிறார்ல அவர் சொல்றாங்களாம், நாகூராரே குள்ளி நாசிரி, நீங்க எனக்கு உதவி செய்யறவர் ஆகிருங்க. யார் ஆகணுமா, இருக்குது அல்லாவுடைய பள்ளி, அல்லா வணங்குறது கட்டப்பட்டது, அங்க உட்காந்துக்கிட்டு நாகூராரே நீங்க தான் எனக்கு உதவி செய்யணும் அப்படிங்கிறாங்க. எதுக்கு என்னத்துக்கு உதவி செய்யணும், காது ஒழுங்கா கேட்கறதுக்கு, காது ஒழுங்கா கேட்கறதுக்கு நீங்க தான் உதவி செய்யணும். எல்லா உறுப்புகளும் ஒழுங்கா, கை காலு எல்லா உறுப்புகளும் ஒழுங்காக சீராக இயங்குவதற்கு நீங்க தான் எனக்கு உதவி செய்யணும். பாசிரி, நல்ல பார்வை கிடைக்கிறதுக்கு நீங்க தான் என்ன செய்யணும், உதவி செய்யணும். தூளி உம்ரின், நீண்ட ஆயுள் எனக்கு கிடைப்பதற்கு நீங்க தான் உதவி செய்யணும். லாபி உமரின் காசிரி, குறைந்த ஆயுள் தந்துவிடாதீங்க, நீண்ட நாள் ஆயுள் எனக்கு தாங்க. யா மஜ்மால் கைராத்தி, நன்மைகளுடைய உறவிடமே அப்துல் காதிரி, அப்துல் அப்துல் காதிர், அப்துல் காதிரே நன்மையின் உறவிடமே நாகூராரே, எனக்கு என்ன செய்யுங்க, காதை ஒழுங்காக்குங்க, என் கண்ணை ஒழுங்காக்குங்க, எல்லா உறுப்புகளையும் ஒழுங்காக்குங்க, என் ஆயுளை நீளமாக்குங்க அப்படின்னு சொல்லி அல்லாஹ்வுடைய பள்ளியில செத்து போனால கூப்பிடுறாங்களே, இதை விட ஒரு கூப்பிடு இருக்குதா, இதை விட ஒரு இறை மறுப்பு இருக்குதா. நான் ஏற்கனவே நான் உங்கள்ட்ட சொன்னேன், இறந்து போனால தூங்கிட்டு இருக்கிறாரு, நாகூர்ல அடங்கினவர் நல்லடியாரா இருந்தா தூங்கிட்டு இருப்பாரு, தூங்குறாள கூப்பிடலாமா, கூப்பிட்டா குரான மறுக்கிறீங்களா இல்லையா, தூங்குறாரைய போய் அவர் கெட்டவரா இருந்தா அடி வாங்கிட்டு இருப்பாரு, அவர் கெட்டவரா நல்லவரா நமக்கு தெரியாது, நாகூர்ல அடங்கியிருக்கிறார அவர் நல்லவரா என்று நமக்கு தெரியாது, கெட்டவரா என்று நமக்கு தெரியாது. நம்ம அப்பம்பாட்டமாரும் நல்லவர் இருக்கிறாங்க, அவங்க யாரையெல்லாம் நல்லவர் சொன்னாங்க நமக்கு தெரியுமா, எவ்வளவு பெரிய ஜிப்பா படம் நல்லவன் இருப்பாங்க, எத்தனை ஃபிராட் எல்லாம் நல்லவன் இருப்பாங்க, நிஜமாவும் நல்லவரே நல்லவன் இருப்பாங்க, நமக்கு தெரியாது. அது எப்ப தெரியும், நல்லவரா கெட்டவராண்டு மறுமையில தெரியும். ஆனா இப்ப கேள்வி என்ன, அவரை நீங்க கூப்பிடுறீங்கள, நாகூர்ல அடங்கி இருக்கிறவர் வந்து நல்லவரா இருந்தால் அவர் இப்ப என்ன செஞ்சிட்டு இருக்கிறாரு, தூங்குறாரு. நல்லவர் முன்கணிக்கிற கேள்வி கேட்டு தூங்க சொல்லிடுவாங்கல்ல, கேமரா தூங்கணுமா இல்லையா, தூங்குறாள போய் கூப்பிடுறீங்க, கெட்டவரா இருந்தா அடி வாங்கிட்டு இருப்பாரு, இது முடிஞ்சு போச்சு. சரி அப்படியே கூப்பிடுறீல, கூப்பிட்டு என்னது கேக்குற, நீண்ட ஆயுள் வேணும்னு கேட்ட, அவரே நீண்ட ஆயுள் இருந்தார முதல்ல,
அப்படின்னு யாரு கேட்கிறீ, அவர் எத்தனை லட்சம் வருஷம் வாழ்ந்தாரு, அவர் 50 வருஷம் மூத்தா போயிட்டாரு, அவர்கிட்ட போய் நீண்ட ஆயுள தானே 2000 வருஷம் வாழ்ந்த மாதிரி, அவரே மூத்தா போயிட்டார், அவர்கிட்ட போயிட்டு செய்ய நீண்ட ஆயுள தானே புள்ளை, அவர் கல்யாணம் பண்ற கூட சக்தி அவருக்கு கிடையாது, புள்ள கூட கிடையாது, அவர்கிட்ட போயிட்டு இதெல்லாம் தாங்கன்னு கேட்கறீங்க. பார்வையை தாங்க, அரவிந்த் மருத்துவமனை வச்சுக்கிற மாதிரி கண்ணா எனக்கு நல்ல பார்வையை தாங்க, கண்ணா சுத்தி கேளு அங்க போயிட்டு நல்ல பார்வையை தாங்க, காது செவடா இருந்தா நல்ல காது தாங்கன்னா அதெல்லாம் அவங்க அவங்களுடையதா. அம்மை எம்லிக்கு சமாவல் அபுசார உள்ள அப்படி அல்லாஹ் கேட்கிறான், அடே இந்த செவிக்கும் பார்வைக்கும் சொந்தக்காரன் யார் அல்லாங்க, அல்லாஹ் குர்ஆன்ல இப்படி கேட்கிறான், இவங்களுக்காக கேட்கிறான். அம்மை எம்லிக்கு சம, எந்த சம்மா வந்து அவர்கிட்ட போய் கேட்கிறாங்களோ அந்த செவிப்புலனுக்கு யார் சொந்தக்காரன், உள்ள அபுசார் பார்வை புலனுக்கு யார் சொந்தக்காரன், உள்ள அபீதா சிந்தனை திறனுக்கு யார் சொந்தக்காரன் அப்படின்னு கேட்டு நான் தாண்டாங்கிற அல்லாஹ் ரபுல் ஆலமீன். அப்ப வந்து ஜாலலக்கும் சம்ம உள்ள அபுசார உள்ள அபீதா, உங்களுக்கு பார்வைகளையும் செவிகளையும் நான் தான் உங்களுக்கு தந்தேன் அப்படிங்கிறான். அலம் நஜல்லஹு ஐனைனி, இவனுக்கு 2 கண்களை தரவில்லையா, ஒரு இஸ்ஸானமும் சபத்தைனி, நாவையும் 2 உதடுகளையும் தரவில்லையா, இப்படி எல்லாம் அல்லாஹ் வந்து நான் தான் அனைத்துக்கும் சொந்தக்காரன் சொல்லிட்டு இருக்கிறான். அங்க உட்கார்ந்து அல்லாஹ் வணங்குற பள்ளிவாசல்ல உட்கார்ந்து கொண்டு இறந்து போன ஒரு ஆளை, செத்து போன ஒரு ஆளை நீ கூப்பிட்டு அல்லாட்ட கேட்கறது எல்லாம் கேட்கறிய, இது குஃப்ரா இல்லையா? இந்த மாதிரி 4 செயல் ஒரு பள்ளிவாசல்ல இருந்தால் என்ன செய்யலே, குஃப்ரான காரியங்கள், மக்களுக்கு கேடு தரக்கூடிய காரியங்கள், அதே மாதிரி வந்து அல்லாஹ் ரசூலுக்கு எதிரான காரியங்களுக்கு அடைக்கலம் கொடுக்கிறது, மூமின்களை பிரிச்சு பார்க்கிறது, இதெல்லாம் இருந்தால் லா தக்கும் ஃபீஹி அபதா, அதில் ஒருபோதும் நீ நின்று வணங்காதே. அல்லாஹ் சொல்றான் அந்த மாதிரி பள்ளி வாசல் வந்து அது பள்ளி வாசல் இல்லை, மாறுற வரைக்கும் அவர்கள் திருந்தி மாற்றி கொண்டார்களேயானால் அது அல்லாஹ்வுடைய பள்ளி வாசல் ஆகும். பள்ளி வாசல் கட்டடத்துக்கு பள்ளி வாசல் பேரு, அது அல்லாஹ்வுக்கு சொந்தமாக இருக்கணும், அப்பதான் அது பள்ளி வாசல். அல்லாஹ்வுக்கு சொந்தமான பள்ளி வாசல் போய் செத்து போன ஆளுக்கு சொந்தம் சொன்னீங்கன்னா, நாகூராருக்கு சொந்தம் ஆக்கணும், அது எப்படி அல்லாஹ்வுடைய பள்ளியா இருக்கு? அல்லாஹ் என்ன சொல்றான், லா தக்கும் பீஹி அபதா, ஒரு காலத்திலையும் அதுல போய் நின்று வணங்காதே. வேற எங்க வணங்கினுப்பட்ட பள்ளிவாசல் மின் அவ்வளி யோமின், ஆரம்பம் முதலே இறை எச்சத்தில் எழுப்பப்பட்ட பள்ளிவாசல் இருக்கிறது, அஹக்கு அந்த தக்கும பீஹி, அதுதான் நீ நின்று வணங்குவதற்கு தகுதியான பள்ளிவாசல் என்று அல்லாஹ் சொல்றான். இப்ப பள்ளிவாசல் கட்டிடத்தை பள்ளிவாசல் பேர் வச்சோம்னு பள்ளிவாசல் ஆகிறாது, அது இப்போது அல்லாஹ்வுடைய பார்வையில் பள்ளிவாசலாக இல்லை. எந்த பள்ளியில் மூலது ஓதுகிறார்களோ அந்த பள்ளியில் என்ன இல்ல, இன்னும் சொல்ல போன பள்ளிவாசலுக்கு பேர் என்ன, மொய்தீனாண்டவர் பள்ளி, ஊர்ல அதான பேரு, இந்த ஊர்ல பேர் இல்லையா, அல்லாஹ் அபாதினா. எங்க ஊர்ல எல்லாம் அந்த காலத்து இப்பதான் மேல பள்ளி கீழ பள்ளி மாத்தி விட்டாங்க, நாங்கள் எல்லாம் சின்ன பிள்ளையா இருக்கும் பள்ளிவாசலுக்கு பேர் என்னது, மொய்தீனாண்டவர் பள்ளி மாங்க, பள்ளிவாசலுக்கு சொந்தக்காரர் மொய்தீனாண்டவர். இந்த மாதிரி எல்லாம் இருக்கக்கூடிய நீ என்ன செய்யணும், அல்லாஹ் வந்து பள்ளிவாசல் 2 வகையா பிரித்து இறை எச்சம் மட்டும்தான் அங்க இருக்கணும், அந்த பள்ளிக்கு போ. இந்த மாதிரி அல்லாஹ்வுக்கு இணை ஏற்பிக்கிற காரியத்தை செஞ்சா அந்த பள்ளிக்கு போவாதுன்னு. இப்ப நீங்க என்ன செய்யணும், ஊர் மக்கள் எல்லாம் இதை உணர்ந்து சிந்தித்து நம்ம பள்ளிவாசல் போயிட்டு இருக்கிறோம், அல்லாஹ்வுடைய பார்வையில் பள்ளிவாசலா இருக்க மாட்டேங்குது, அல்லாஹ்வுடைய பார்வையில பள்ளிவாசலா இருந்தா தான் அதுக்கு கொடுக்கற காசுக்கு உங்களுக்கு நன்மை கிடைக்கும். நீங்க பள்ளிவாசல் நன்கூட கொடுக்குறீங்க, எது கொடுக்குறீங்க, பள்ளி வாசல் கொடுத்தா நன்மை கிடைக்கும்னு கொடுக்குறீங்க, அல்லாத அந்த பள்ளிவாசல் இல்லைன்றானே போவாதன்றானே. அப்ப நீங்க என்ன செய்யணும், இந்த மாதிரி பள்ளியை நீ மாத்திரியா இல்லையா, மூழுதன் நிப்பாட்டியா இல்லையா, இந்த வரதட்சணை இந்த மாதிரி கல்யாணத்தை நடத்த மாட்டேன்னு சொல்றியா இல்லையா, தப்பு தவறு செய்யறவனுக்கெல்லாம் பள்ளிவாசல் அடைக்கணும் கொடுக்காம இருப்பியா இல்லையா அப்படின்னு சொல்லி இந்த ஊர்ல உள்ள பள்ளிவாசல நிர்வாகத்தை நீங்கள் வலியுறுத்தி அவர்களுக்கு எடுத்து சொல்லி புரிய வைத்து அவர்களை திருத்திக் கொள்வார்களே ஆனால் வேற பள்ளிக்கு போக வேண்டிய தேவையே வராது, அந்த பள்ளியிலே போய் நாங்க தொழுவோம். அல்லாஹ் போவாதுங்க நாங்க இப்படி போவோம், குர்ஆன்ல இந்த வசனம் இருக்கா இல்லையா, இந்த வசனத்துக்கு செஞ்ச அர்த்தம் சரியா இல்லையா, அப்ப அல்லாஹ் தெளிவா தடுத்திருக்கும் போது அல்லாஹ் தடுத்த இடத்துல போய் வணங்கினா அது வணக்கமாகுமா? அப்ப நீங்க பள்ளி வாசல் வந்து ஒன்னு இருக்கிற பள்ளி அல்லாஹ்வுக்காகத்தான் அந்த காலத்துல வகுப்பு செஞ்சிருப்பாங்க, மாத்திட்டாங்க. நீங்க என்ன செய்யணும், காபத்துல்லாவும் இப்ராஹிம் நபிதான் கட்டினாங்க, பின்னாடி சிலைகளை வச்சு மாத்திவிட்டாங்க, அப்புறம் ரசூலுல்லா மாத்தினாங்க, அதே மாதிரி என்ன செய்யலாம், இப்பவும் நாளைக்கு மாத்தி விட்டார்களே ஆனால் தப்பு நம்ம செஞ்சிட்டோம், இவ்வளவு பெரிய விஷயமா, இதெல்லாம் அஜயத்தமா நம்ம சொல்லலையே. இன்றைக்கும் புது வளர்ச்சி நிர்வாகிகள் நினைச்சாங்கன்னா ஒரு செகண்ட் தான், பெரிய விஷயம்லாம் கிடையாது, அசரத்தின் நிப்பாட்டு மூழுத, நாளைக்கு மூழுது ஓதக்கூடாது, எல்லாம் மட்டும் தான் வணங்கணும். இந்த மாதிரி வரதட்சணை இதெல்லாம் பள்ளியாசல் வச்சு, இப்ப வரதட்சணை தடுக்க சக்தி இல்லாட்டா கூட அந்த மாதிரி கல்யாணங்களை பள்ளிவாசல் அலோ பண்ண மாட்டோம் சொல்லுமா இல்ல, குறைஞ்சு வச்சோம், பள்ளி வாசல்ல செய்யக்கூடாத காரியங்களை பள்ளிவாசல்ல செய்யலாமா, அந்த மாதிரி நீங்கள் தடுத்து விட்டார்கள் சொன்னா
இங்க உள்ள பள்ளிவாசலும் தொழுவதற்கு தகுந்த பள்ளிவாசல் ஆயிரும். அவங்க தடுக்கல என்று சொன்னா நீங்க வணக்கத்தை நாங்க காப்பாத்தணுமா இல்லையா? நாங்க செய்யற இபாதத்தை உங்களுக்கு வேண்டி பள்ளிவாசல் குரன் வந்துவிட்டு அல்லாட்ட கோழி போட்டு வாங்க முடியுமா? அதுக்காக தான் என்ன பண்ணுது, தனியா தொழுதுட்டு இருக்கிறாங்க சகோதரர்கள், தேவையே கிடையாது. இந்த சரத்தை எல்லாரும் ஒத்துக்கிறங்க, தனிப்பள்ளிலாம் வேண்டியது இல்லை, எல்லாம் குரான சேர்ப்பில் ஒரே மாதிரி உண்டு விட்டுருலாம், அதை செய்யுங்க, தனியார் தொழுவ தேவை ஏற்படாது. அதான் காரணம்.